கொண்டு போட்டு ஆவா குரூப் இயக்கத்தில் இருந்தவர் என்று சொன்னார். ஆவா குரூப்புக்கு என்ன வாழ்த்தவரோ இல்லை என்ன கஞ்சா கொண்டு வந்தவன் இருந்தார், கஞ்சாவை யார் கொண்டு வந்தார், நீங்கள் ஜிஃப்ட் கூட பிடிச்சானுங்களோ கஞ்சா இல்லை தான். இப்போ எல்லாத்தையும் உங்களை என்ன விஜய் செய்யலாம். அப்போ நீங்கள் போலீஸுக்கு உடல் கொடுத்து போய் நீதிமன்றம் சொல்லு. கொழும்புக்கு ஒரு சட்டம், ஜாழ்ப்பாணத்துக்கு ஒரு சட்டம் வந்து சட்டம் இல்லாதவங்க ஒரே மாதிரி தான். எங்களை ஒரு ஜனம் ஒத்துக்கிறமா ரெண்டு நாளில் தீர்வு, ரெண்டு இடத்த முற்றுகையிடு போராட்டம் செய்ய இது ஒரு வழி சொல்ல ஒன்று உங்களுக்கு. உயிர் போடுறது வெளி உயிராக சுட்டு போட்டால் தங்களை என்னது தங்கள் தாங்கள் தான் ஜெயிக்கிறது சரி, பொதுவை செய்கிற சரி என்று அரசாங்கம் செய்ய மாட்டேன். அரசாங்கம் தண்டவாட்டை பார்த்துக்கணும். அதுக்கு எங்கள் தமிழ் தமிழ் அரசு கட்சிகள் எல்லாம் இன்னும் இன்று வரையாச்சும் இந்த நடவடிக்கை எடுத்தார். கூட்டு நடவடிக்கையும் முடிக்கல. 16 MP கூட்டி 16 MP கூட்டு எந்த நடவடிக்கையும் முடிக்கல. அப்போ மக்களை கொல்லலாம், அரசாங்கத்தோடு சேர்ந்து நாங்களும் சேர்ந்து கொள்ளலாம்ன்ற ஒரு சட்டத்தை தான் நீங்கள் அறியாது. இல்லைன்னு சொன்னால் நீங்கள் செய்யலாம் தம்பி. எங்களுக்கு தெரியல நீதி தான் ஒரு உயிர். இப்போ சொல்லியிருக்கணும் இந்த பேப்பரில் 40 பேரை பிடிக்கிறாங்க. இந்த 40 பேர் மேல சொல்லுங்கள், எங்களுக்கு 40 பேர் மேலேருந்து பொலிவு சொல்லும். 40 பேர் வேறு பண்ணி சொல்கிறது ஒன்றும் சொல்கிறதில்ல. தங்களை எங்களை இஷ்டத்துக்கு 40 பேரை பிடிக்கிறாங்க, எல்லாரையும் கொண்டு போகல. தங்களுக்கு வசதிக்கான ஆக்கள் இல்லை. போட்டு நாளைக்கு பயங்கரவாதி வேண்டி சொன்னால் ஏற்றுக்கொள்ள ஒன்று ஏற்றுக்கொள்ள வேண்டிய அக்கறை இல்லை. பயங்கரவாதி இல்லைன்னு வேணும் உங்களுக்கு போகலாம். இதே மாதிரி இதுதான் நடக்குது. அதையும் சிறுபான்மை சமுதாயத்தை அடக்கி ஒடுக்கிறதுக்கு போட்டு சேர்ந்து நடக்குது. எங்களை தேசியவாதிகள் சேர்ந்து தான் செய்யும். சிறுபான்மை சமுதாயத்தின் இல்லா இதே உள்ள போயிடும். இதுக்கு போராட்டம் தான் வழி ஒழிய வேறு ஒரு வழி எந்த ஒரு வழியும் இல்லை. எங்களை மட்டும் செய்யலாம் அவர்கள் எந்த போராட்டத்தையும் நாங்கள் இனி அதைத்தான் கையாண்டு விட ஒன்றுமே ஒழிய எந்த ஒரு பிரச்சனையும் இனி ஆளாகிடும். எங்களை எங்களை பொறுத்தது இனி போலீசார் வந்தாலும் போலீசாரும் இங்கே இருந்து தப்பி போகணுமோ எங்களுக்கு இல்லை. இந்தளவு போராட்டம் நடக்கின்றன. ஜனன் நடத்தும் இனிங்க ஜனமும் தங்களை கொண்டு விரையகான் உணர்வினுமே ஒழிய பொதுவாக கொண்டு விரையக ஒருதரும் உணர்வு இல்லை. கதைக்கிறதும் இல்லை. தங்களை தங்களை சீனத்தை பார்த்து கொண்டு போயினுமே ஒழிய உயிரினும் கூட பார்ப்பினுமா இருந்தால் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு காணும். இல்லை ஒட்டுமொத்தமாக இதை பொதுவாக ஒழிக்கிறதுனு வேண்டாம், எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு காணும். இந்தியாவில் விரையும் காணும். அவன் திருச்சி போட்டு போவானே எந்த ஒரு பதிலும் சொல்ல மாட்டான். ஒவ்வொன்றுக்கும் போடுவான். அப்படி கொடுத்தவனுக்கு இப்படி என்ன கேட்காது. நாங்களும் ஏதாவது வழியாக கையாள விடுவேன். பிரச்சனைக்கு வந்துடுறது தடுத்து தான் உங்களா பிரச்சனை. அப்போ போலீஸு குறி வச்சாத இன்னொரு தனக்கு அவன் அவன் இதனை வாழ்ந்து உள்ளத்து கொண்டு போன வழியாக தானே அவனுக்கு அந்த சூடு வரும். இல்லைன்னா விளையில போலாடாக்கு இப்படி என்ன விட்டா இப்படியே பிடிக்க கொண்டு போனாங்க. பிடிக்க அங்கே போகத்தான் அவனை இருந்த கிட்ட சூடுவேன்.